உலகின் முதலாவது சூப்பர்சோனிக் ட்ரோன் தயார் நிலையில். புதிய வெடிகுண்டு அமைப்பை உருவாக்கியது இந்தியாவின் டிஆர்டிஓ. பிரான்சுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. தீவிரவாத போதை கும்பலுக்கு உதவிய பிஎஸ்எஃப் அதிகாரியை கைது செய்தது என்ஐஏ. இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையில் பிரம்மாஸ் ஒப்பந்தம் கையெழுத்து. 300 கோடி ரூபாயில் புதிய ஏவனைகள் ஒப்பந்தம். தற்போதைய நவீன காலத்தில் பல போர் முறைகள் மாற்றம் கண்டு வருகின்றன. அதில் ட்ரோன் போர் முறை மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. அந்த ரீதியில் உலகில் முதலாவது சூப்பர்சோனிக் ட்ரோன் தயார் செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரைச் சேர்ந்த கெல்லி ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஏரோ என பெயரிடப்பட்டுள்ள சூப்பர்சோனிக் ட்ரோனை தயாரித்துள்ளது. இந்த ட்ரோன் 16 தொன்கள் எடை கொண்டது. 2.1 மாக் வேகத்தில், அதாவது ஒலியை விட 2 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டது. இந்த ட்ரோன் ஸ்டெல்த் அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. மேலும் ட்ரோன்களின் குறைந்த வேகம் மற்றும் பயண வரம்பு பிரச்சனைகள் இதில் இருக்காது. இந்த வகையான பல ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவி ஒரு போர் விமானம் மூலம் கட்டுப்படுத்த முடியும். அதே நேரத்தில் தரை கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்தும் இந்த ட்ரோன்களை இயக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் புதிய வெடிகுண்டு அமைப்பை உருவாக்கியுள்ளது. பண்ட் பிளாஸ்டிங் டிவைஸ் எனப்படும் இந்த கருவி இதன் முந்தைய மாக்1 ரகத்திலிருந்து மாக்2 ரகத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சோதனைகளை தரைப்படையின் 120வது பொறியாளர்கள் ரெஜிமென்ட் மேற்கொண்டது. போர்க்களத்தில் ராணுவ வாகனங்களின் போக்குவரத்தை முடக்கும் வகையில் கட்டப்பட்ட தடுப்புகளை மிக குறைந்த நேரத்தில் அகற்ற இது உதவும். ஒரு ராக்கெட் மோட்டார் பொருத்தப்பட்ட வெடிபொருள் அமைப்பு தடை அமைப்புகளை துளைத்து செல்லும். அதனால் ஏற்பட்ட துளைக்கு உள்ளாக வெடிபொருள் சென்று வெடிக்கும். இந்த வெடிப்பால் தடை அமைப்பு சிதறி போகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக பிரான்ஸ் நாட்டுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டில்லியில் நேற்று பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பரஸ்பர நன்மை, சமத்துவம் மற்றும் பரஸ்பர பரிமாற்ற அடிப்படையில் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அடிப்படையை நிறுவுவதே இந்த ஒப்பந்தத்தின் அம்சமாகும். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சூரிய சக்தி, காற்று, ஹைட்ரஜன் மற்றும் உயிரி ஆற்றல் தொடர்பான தொழில்நுட்பங்கள் உள்ளன. இதேபோல் வேளாண்மை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவதற்காக இந்தியாவிற்கும் பிஜிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது 5 வருட காலத்திற்கு நடைமுறையில் இருக்கும். லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் உள்ள போதை மருந்து கடத்தல்காரர்களுக்கு உதவிய எல்லை பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளரை தேசிய விசாரணை முகமையான என்ஐஏ கைது செய்துள்ளது. ரமேஷ்குமார் என்ற இந்த அதிகாரி எல்லையை கடந்து வரும் போதை மருந்து கும்பல்களுக்கு உதவி செய்தார் என ஐஎன்ஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேச விரோத நடவடிக்கைக்காக ஜம்மு காஷ்மீரில் கைதாகும் 2வது பாதுகாப்பு அதிகாரி இவராவார். ஏற்கனவே ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதிகள் தப்ப உதவிய புகாரில் டிஎஸ்பி தேவேந்தர் சிங் கைது செய்யப்பட்டு பணியிலிருந்து விலக்கப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் பிலிப்பைன்ஸ் ராணுவ தலைமையகமான ஃபோர்ட் அகினால்டோவில் இந்தியா பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்திய தூதர் சம்புகுமாரன் மற்றும் பிலிப்பைன்ஸ் பாதுகாப்புத்துறை இணைச் செயலர் ரேமண்ட் எலிபெண்டே ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த விழாவில் பிலிப்பைன்ஸ் பாதுகாப்புத்துறை செயலாளர் டெல்பின் லொரன்சோ கலந்து கொண்டார். இந்த ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் கடலோர பாதுகாப்புக்கு பயன்படுத்தும். அதாவது அத்துமீறும் எதிரி கப்பல்களை இந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்கி அளிக்க முடியும். இது சீனாவுக்கு முட்டுக்கட்டையிடும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஏவுகணை ஒப்பந்தம் மூலமாக இந்தியா உலக ஆயுத சந்தையில் முக்கியமான ஏற்றுமதியாளர்களில் ஒருவராக தன் கணக்கை ஆரம்பித்துள்ளது. 300 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஏவுகணைகள் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்திய விமானப்படைக்கு இடைத்தூர தரையிலிருந்து வானிலக்கை தாக்கும் ஏவுகணைகள் தேவைப்படுகிறது. இதனை அடுத்து பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு இதற்கான ஒப்பந்தம் விமானப்படையால் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 373 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் வருகின்ற 2023 நவம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.